So next one the example 3.34 11th business mess pathirukom you want to find idu vandu equation of parabola parabola vandu kuduthirukke parabola paravalayam adhe inda kekkapatta inda information ellame nama kandupidikkanum ipo idu eppadi edhikkalana x square plus 6x 6 eppadi edhikkala 2 into 3 appdin solli edhikkalam. அப்போ இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர்டு ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இது என்ன ஃபார்முக்கு கொண்டு வரணும்? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர்டு ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போது இங்கே இந்த 21 இருக்கு இல்லையா, இந்த 21 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 9 அப்படின்னு எழுதிக்கலாம். 21 ஸ்ப்ளிட் பண்ணிக்க, 9 + 12 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்க. இந்த +12 அந்த சைடு கொண்டு போயிடு, அந்த சைடு கொண்டு -4 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா +4 தென் +12 அந்த இது வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கேன். +12 ஈக்குவல் டு இது வந்து 4y. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் 6x ப்ளஸ் 3² ஈக்குவல் டு 4y. +12 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -12. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 காமன் எடுத்தீங்கன்னா y - 3. இப்போ இதை எப்படி எழுதிக்கலன்னா சம் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கேபிட்டல் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, வே கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அண்டு கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு y - 3. இதை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கணும். ரெஃபர்ட் டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 தென் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு y - 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இப்போ இதை இதை எதோடு கம்பேர் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இதோடு கம்பேர் பண்ணினா இங்கே 4a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது? இங்கே 4 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ வித் இம்ப்ளைஸ் 4a ஈக்குவல் டு 4. ஸோ வித் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ யூஆர் கம்பேரிங் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்மு. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மோட இந்த 4 கம்பேர் பண்ணினா ஏ வேல்யூ 1. அப்போ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்மில் என்ன? 4a. அப்போ இங்கே த்ரூ அவுட்டு இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? 4 - 1. ஸோ த ஆன்சர் இஸ் 4. தென் இங்கே ஆக்சஸ் அப்படின்னா ஃபார்முலா வந்து நமக்கு ஆக்சஸ் ஃபார்முலா என்ன? h, k. இங்கே ரெஃபர்டு டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறப்போ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யை பாரு, இங்கே பக்கத்தில் ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. இஃப் தெர் இஸ் நோ நம்பர் ஹியர் த ஆன்சர் இஸ் 0, 0. வெர்டெக்ஸ் இஸ் 0, 0. இங்கே என்ன எழுதணும்? h எழுதணுமா? இங்கே தான் அது என்ன எழுதணும். இங்கே h, k. தென் வி இஸ் 0, 0. எப்படி 0, 0 வந்தது? இந்த இடத்துல வந்து பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை. இஃப் தெர் இஸ் நோ நம்பர் மீன்ஸ் 0, 0. அதே மாதிரி சப்போஸ் இங்கே நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இங்கே இது நம்ம இந்த சைனை மாற்றி எழுதிக்க, +3 அப்படின்னா -3, -3 அப்படின்னா +3 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இப்போ இதை நான் இந்த நம்பரையும் இதையும் ஆட் பண்ணு. ஸோ 0 - 3 தென் அங்கே 3 இருக்கு இல்லையா, இதையும் இதையும் ஆட் பண்ணிக்க. ஸோ 0 + 3. ஸோ ஆன்சர் என்ன? -3, 3. இதுதான் வெர்டெக்ஸு. இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் போட வேண்டாம், இங்கேயே டைரெக்டாக பார்த்துருச்சிடலாம். +3 அப்படின்னா -3, -3 அப்படின்னா +3, யூ கேன் ரைட் இட். தென் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபார்முலா என்ன? எஃப். இங்கே 0, 0 0, a அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4y அப்படிங்கிறப்போ இதனுடைய படம் வந்து நமக்கு எப்படி வரும்? இந்த மாதிரி வரும் இல்லையா. இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ay. அப்போ நமக்கு இங்கே ஏ எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் இல்லையா. அப்போ 0, a. ஏன்னா இதில் வந்து ஒய் ஆக்சஸ்ஸு, ஒய் ஆக்சஸில் எக்ஸ் என்ன? 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி வர்றப்போ இப்படி வந்ததுன்னா ஏ வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ 0. உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு வை, நம்ம வந்து இங்கே ஒய் ஆக்சஸை பற்றி பேசுகிறப்போ ஒய் ஆக்சஸில் எக்ஸ் வேல்யூ என்ன? 0. ஸோ 0, a அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்க. தென் இப்போ இது இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கணும்? 0, a-ஓட வேல்யூ என்ன? 1 எழுதிட்டு இப்போ இதை ஆட் பண்ணிக்க. எது இந்த -3 இருக்கு இல்லையா, இந்த -3 0 ஆட் பண்ணு. தென் அங்கே 3 இருக்கு இல்லையா, இந்த 3 1 ஆட் பண்ணு. ஸோ தட் இங்கே என்ன வரும்?
மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ ப்ளஸ் வென்னவர் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வர்றப்போ அங்கே இருக்கிற நம்பரை இதோட ஆட் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். தென் இயங்கு வரை ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் இல்லை ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம என்ன சொன்னோம், இந்த இது வழியாக தானே போகுது, அப்போது ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, ஒய் ஈக்குவல் டு ஏ. அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம இந்த இடத்துல எடுப்போம். அப்போது ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல இதோட ஃபார்முலா வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஏன்னா இங்கே ப்ளஸ் ஏன்னு வர்றப்போ டைரக்ட்ரிஸ் வந்து இயங்கு வரை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒன் அப்படின்னு சொல்லி கண்டுச்சிருக்கோம். இந்த ஒய்யை இமீடியட்டாக உடனே ரீப்ளேஸ் பண்ணணும் ஸ்மாலாக. அப்போ ஒய்னுடைய இது என்ன வரும், ஒய் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுறோம். ஸோ ஒய் மைனஸ் த்ரீ இங்கே வந்து கேபிட்டல் ஒய்யு, ஏர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய்னுடைய வேல்யூ ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன்று, தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போகிறப்போ என்ன வரும், ஃபோர் அப்படின்னு சொல்லி வரும். இது எல்லாமே முடிச்சிடும். இங்கே ஆக்சஸ் இருக்கு இல்லையா, ஆக்சஸ் இது என்ன ஆக்சஸ்ஸு, ஒய் ஆக்சஸ், திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் ஆக்சஸ். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறோம், இங்கே ஒய் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ்னுடைய ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கேபிட்டல் எக்ஸஸ் உடனே ஸ்மால் எக்ஸாக மாற்றணும். அப்போ கேபிட்டல் எக்ஸ்னோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுது.